வெல்கம் டு ஃபுட்டிஸ் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான சூப்பரான ஓரியோ ப்ளம் கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். வாங்க இப்போ நம்ம எப்படி ஓரியோ ப்ளம் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓரியோ ப்ளம் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, 100 கிராம் பவுடர் சுகர், சர்க்கரை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, டுட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெய், வெண்ணெய் வந்து இல்லைனா நீங்கள் வந்து நெய் கூட வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், 200 ml வந்து காசனப்பால், கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கி வச்ச செரி பழம், பொடியாக நறுக்கி வச்ச பாதாம், உங்களுக்கு முந்திரி இருந்தால் கூட நீங்கள் முந்திரி கூட வந்து எடுத்துக்கலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இப்போ வந்து எப்படி நம்ம ஓரியோ ப்ளம் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சி எடுக்கலாம். உள்ளே இருக்க இந்த க்ரீமும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் சேர்த்து வந்து பவுடர் பண்ணுங்கள். பாருங்கள், பிஸ்கெட் வந்து நம்ம பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா பிஸ்கெட்டில் வந்து சுகர் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்வீட்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். பால் வந்து 200 ml வந்து காசின பால் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலக்கிக்கலாம். பாருங்கள், பால் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பட்டரும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக அரைஞ்சி வச்சுருக்க செரியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெண்ணெய், நெய் அப்படி இல்லைன்னா வந்து ஆயில் வந்து இதில் வந்து ஓரத்தில் வந்து தடவிக்கோங்க. இப்போ இதை வந்து கேக் பேட்டரை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா லைட்டாக வந்து பாதாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வைக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல் உப்பு இல்லைனா வந்து தூள் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உப்பு இல்லைன்னா நீங்கள் மண்ணு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வந்து வச்சுருங்க கேஸை. இதில் வந்து ஒரு கனமான பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கேக் வந்து இதில் வச்சிடலாம். இப்போது இது வந்து 40-50 நிமிஷம் வந்து கேக் வந்து வேகணும். மேலே வந்து குக்கர் மூடி வந்து போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரோட விசில் வந்து போடாதீங்க, இல்லைனா வந்து வேகாது. இப்போ பாருங்கள், 50 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ கேக் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க, இதை வந்து இதில் செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேக் வந்து ஒட்டலை. ஸோ இது வந்து கேக் வந்து வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த கேக் ட்ரேவை வெளியே எடுத்துடலாம். கேக் வந்து 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். சூடு வந்து குறைஞ்சதுக்கப்புறம் இந்த கேக் வந்து நம்ம கட் பண்ணி வெளில எடுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் வந்து கேக் வந்து ஆறிடுச்சு, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரே ப்ளம் கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஸோ எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் மெரி கிறிஸ்மஸ். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.